ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் யூஜிசி நெட் எக்ஸாம் காமர்ஸ் பேப்பர் 2 யூனிட் 1 ரீஜனல் எக்கனாமிக் இன்டிகிரேஷன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சின்ன கான்செப்ட் தான். அண்ட் எவ்ரி இயர் இதிலிருந்து ஒரு க்வெஸ்சன், மோஸ்ட்லி ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டுடுறாங்க. இது ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தான். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ரீஜனல் எக்கனாமிக் இன்டிகிரேஷன்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ரீஜனல் எக்கனாமிக் இன்டிகிரேஷன் அப்படிங்கிறது கண்ட்ரீஸ், ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் அவங்களுக்குள்ள ஒரு காமன் அக்ரிமெண்ட்டை என்டர் பண்ணுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் டேர்ம்ஸ் என்ன? அந்த அக்ரிமெண்ட் டேர்ம்ஸ் வந்து ரிமூவிங் ட்ரேட் பேரியர்ஸ், ட்ரேட் பேரியர்ஸை ரிமூவ் பண்ணி, டேரிஃப்ஸை ரிமூவ் பண்ணி, ஒரு ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸை கொண்டு வராங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் எக்கனாமிக் இன்டிகிரேஷன். அதுதான் எக்கனாமிக் இன்டிகிரேஷன். ஸோ இந்த எக்கனாமிக் இன்டிகிரேஷனை டிபெண்டிங் அப்பான் த டேர்ம்ஸ், எந்த அளவுக்கு அவங்க இன்டிகிரேட் பண்ணிக்கிறாங்கங்கிறத பேஸ் பண்ணி வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் எக்கனாமிக் இன்டிகிரேஷன் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்கனாமிக் இன்டிகிரேஷன், ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்கனாமிக் இன்டிகிரேஷனுக்கு பேர் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த அக்ரிமெண்ட்டை என்ட்ராயிருக்கிற கண்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, சில குட்ஸுக்கு, அந்த கண்ட்ரீஸ்க்குள்ளே ட்ரேட் ஆகிற சில குட்ஸுக்கு மட்டும், ஃபியூ குட்ஸுக்கு மட்டும் ட்ரேட் பேரியர்ஸை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்தெந்த குட்ஸுக்கெல்லாம் ட்ரேட் பேரியர்ஸை ரிமூவ் பண்ணியிருக்காங்களோ அந்த குட்ஸுக்குன்னு ஒரு லிஸ்ட்டை மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த லிஸ்ட்டுக்கு பேர் பாசிட்டிவ் லிஸ்ட். ஓகேவா? ஸோ மெம்பர் கண்ட்ரீஸ், ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இருக்கிற மெம்பர் கண்ட்ரீஸ் அந்த கண்ட்ரீஸ்க்குள்ளே ட்ரேட் ஆகிற சில குட்ஸுக்கு மட்டும் ட்ரேட் பேரியர்ஸை ரிமூவ் பண்ணுவாங்க. இந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட். இந்த ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டை விட இன்னொரு லெவல் ஆஃப் எக்கனாமிக் இன்டிகிரேஷன், நெக்ஸ்ட் லெவல் தான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் இந்த அக்ரிமெண்ட் என்டர் ஆகிருக்கிற மெம்பர் கண்ட்ரீஸ் அவங்களுக்குள்ள ட்ரேட் ஆகிற ஆல்மோஸ்ட் ஆல் த குட்ஸுக்கு டேரிஃப்ஸை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஃபியூ குட்ஸ், சில குட்ஸுக்கு மட்டும்தான் டேரிஃபை ரிமூவ் பண்ணுறாங்க. இங்கே ஆல்மோஸ்ட் ஆல் த குட்ஸுக்கு அவங்க டேரிஃபை ரிமூவ் பண்ணுறாங்க. தட் மீன்ஸ் இந்த எஃப்டிஏ அக்ரிமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற கண்ட்ரீஸ்க்குள்ளே ட்ரேட் ஆகிற குட்ஸுக்கு டேரிஃப்ஸே கிடையாது, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். பட் ஆல்மோஸ்ட் ஆல்ன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ என்ன, சில குட்ஸுக்கு மட்டும் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்ளை ஆகாது. ஸோ அந்த குட்ஸை மெயின்டைன் பண்ணுற லிஸ்ட் வந்து நெகட்டிவ் லிஸ்ட். தட் இஸ் ஆல்மோஸ்ட் ஆல், ஆல் குட்ஸு நான் சொல்ல, ஆல்மோஸ்ட் ஆல் த குட்ஸுக்கு ட்ரேட் பேரியர்ஸை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் சில குட்ஸுக்கு, ஒரு ஃபியூ குட்ஸுக்கு மட்டும் இது அப்ளை ஆகாது. ஸோ எந்த குட்ஸுக்கெல்லாம் ஃப்ரீ ட்ரேட் அப்ளை ஆகாது, டேரிஃப்ஸை ரிமூவ் பண்ணலையோ அந்த குட்ஸை மெயின்டைன் பண்ணுற லிஸ்ட் தான் நெகட்டிவ் லிஸ்ட். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் லெவல், ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கும் அடுத்த லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் யூனியன். இந்த கஸ்டம்ஸ் யூனியன்னா என்ன அப்படின்னா, மெம்பர் கண்ட்ரீஸ்க்குள்ளே ஜீரோ டேரிஃப். இப்போ ஃப்ரீ ட்ரேடில் என்ன சொன்னேன், ஆல்மோஸ்ட் ஆல் த குட்ஸுக்கு ஜீரோ டேரிஃப். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ பிசி மூணு கண்ட்ரி இருக்காங்க. இந்த மூணு கண்ட்ரிக்குள்ளே ட்ரேட் ஆகிற ஆல்மோஸ்ட் ஆல் த குட்ஸுக்கு டேரிஃபே கிடையாது, டேரிஃபை ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு நான் சொன்னேன். இது ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். கஸ்டம்ஸ் யூனியன் அப்படிங்கிறது மெம்பர் கண்ட்ரிக்குள்ளே ஜீரோ டேரிஃப். ஏ பிசி இந்த மூணு கண்ட்ரீஸும் அவங்களுக்குள்ள கஸ்டம்ஸ் யூனியன் அக்ரிமெண்ட் என்டர் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த மூணு கண்ட்ரீஸ்க்குள்ளே ட்ரேட் ஆகிற குட்ஸுக்கு ஜீரோ டேரிஃப். இன்கேஸ் இந்த கண்ட்ரீஸ் வெளியில் இருக்கிற ஒரு நான் மெம்பர் கண்ட்ரி கிட்டேருந்து, நான் மெம்பர் கண்ட்ரி டி, இந்த நான் மெம்பர் கண்ட்ரி கிட்டேருந்து ஏதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரேட் டிரான்சாக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா அதுக்கு இந்த மூணு கண்ட்ரிக்கும் காமன் டேரிஃபை சூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இது நெக்ஸ்ட் லெவல். ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் மெம்பர் கண்ட்ரீஸ்க்கு டேரிஃப் கிடையாது, நான் மெம்பர் கண்ட்ரி கிட்ட டீல் பண்ணும்போது இண்டிவிஜுவலாக அந்தந்த கண்ட்ரி டேரிஃபை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. பட் கஸ்டம்ஸ் யூனியனில் மெம்பர் கண்ட்ரிக்குள்ளே ஜீரோ டேரிஃபும், நான் மெம்பர் கண்ட்ரி கிட்ட அவங்க ஏதாவது ட்ரேட் டீலிங்ஸ் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த கண்ட்ரிஸ்க்கு அதுக்கு காமனாக ஒரு டேரிஃபை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இந்த கஸ்டம்ஸ் யூனியன் அக்ரிமெண்ட்லேயே ஒரு காமன் டேரிஃபை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. இதுதான் கஸ்டம்ஸ் யூனியன். அடுத்த லெவல் ஆஃப் எக்கனாமிக் இன்டிகிரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன் மார்க்கெட். இந்த காமன் மார்க்கெட்டில் கஸ்டம்ஸ் யூனியனில் நம்ம குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். ட்ரேட் பேரியர்ஸ் இல்லை, ஜீரோ ட்ரேட் பேரியர்ஸ்ன்றது தான் சொல்கிறோம். பட் இங்கே காமன் மார்க்கெட்டில் ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதாவது லேபர் அண்ட் கேபிட்டல். ஃப்ரீ ட்ரேடும் இருக்கும், காமன் மார்க்கெட் அக்ரிமெண்ட்டுடைய மெம்பர் கண்ட்ரீஸ்க்குள்ளே ஃப்ரீ ட்ரேடும் நடக்கும், ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் லேபர் அண்ட் கேபிட்டலும் நடக்கும். இது ஃப்ரீ ட்ரேட்லேயோ கஸ்டம்ஸ் யூனியன்லேயோ கிடையாது. அங்கே டேரிஃபை மட்டும்தான் ரிமூவ் பண்ணுறோம். காமன் மார்க்கெட்டில் அந்த மெம்பர் கண்ட்ரீஸ்க்குள்ளே ஃப்ரீ ட்ரேடும்,
அந்த மெம்பர் கண்ட்ரிஸ்க்குள்ள ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் லேபர் அண்ட் கேபிட்டலும் இருக்கிறது தான் காமன் மார்க்கெட். அடுத்த லெவல் ஆஃப் இன்டகிரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் மார்க்கெட். எக்கனாமிக் மார்க்கெட்னா என்ன அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் ஃப்ரீ ட்ரேட் அண்ட் ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், அவங்களுக்குள்ள ஒரு காமன் மானிட்டரி பாலிசி இருக்கும். ஃபிசிக்கல் ஃபினான்ஷியல் பாலிசி, காமன் மானிட்டரி பாலிசி, காமன் கரன்சி இருக்கும். அதுதான் எக்கனாமிக் மார்க்கெட். இதனுடைய எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன், அ வெரி பாப்புலர் கான்செப்ட். இதனுடைய வீடியோ நான் உங்களுக்கு இந்த பிளேலிஸ்டில் ஆட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஆல்சோ அன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். யூஜிசி நெட்டுக்கு யூரோப்பியன் யூனியனும் ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் தான். அந்த வீடியோ இந்த பிளேலிஸ்டில் இருக்குது. ஸோ அந்த வீடியோவையும் பாருங்கள், உங்களுக்கு அப்போ இந்த எக்கனாமிக் மார்க்கெட்டோட கம்ப்ளீட் மீனிங் கிடைக்கும். ஸோ எக்கனாமிக் மார்க்கெட்டுங்கிறது என்ன, ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ், ஃப்ரீ ட்ரேட் இருக்கும், ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் லேபர் அண்ட் கேபிட்டல், அண்ட் காமன் மானிட்டரி பாலிசி, காமன் கரன்சி. இதுதான் எக்கனாமிக் மார்க்கெட். தென் ஃபைனல், தட் இஸ் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் எக்கனாமிக் இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் யூனியன். பொலிட்டிக்கல் யூனியன் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் நேஷனாக, இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸை கம்பைன் பண்ணி ஒரு சிங்கிள் நேஷனாக ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது அப்படின்னா அது பொலிட்டிக்கல் யூனியன். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. யுஎஸ்ஏங்கிற கண்ட்ரி என்னது, வேரியஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ், இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ் எல்லாம் அவங்க ஜாயின் ஆகி ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு சிங்கிள் நேஷனாக இருக்குது, அதுதான் பொலிட்டிக்கல் யூனியன். எக்ஸாம்பிள் யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. ஸோ இதுதான் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் எக்கனாமிக் இன்டகிரேஷன். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் அண்ட் ஈஸி கான்செப்ட். நெக்ஸ்ட் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக என்ன கேட்குறாங்கன்னா, இந்த லெவல்ஸ் ஆஃப் எக்கனாமிக் இன்டகிரேஷனை அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குறாங்க. ஸோ அரேஞ்ச் பண்ண சொல்லி கேட்குறாங்க, எதர் டிசெண்டிங் ஆர்டர் இல்லை அசெண்டிங் ஆர்டரில் கேட்குறாங்க அப்படின்னா, லீஸ்ட் லெவல் ஆஃப் இன்டகிரேஷன் எங்கே இருக்குது, ப்ரிஃபரன்ஷியல் ட்ரேட் அக்ரிமெண்ட், இது தான் லீஸ்ட்டு. அடுத்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட், தென் கஸ்டம்ஸ் யூனியன், காமன் மார்க்கெட், எக்கனாமிக் யூனியன், தென் பொலிட்டிக்கல் யூனியன். பொலிட்டிக்கல் யூனியன் தான் ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் எக்கனாமிக் இன்டகிரேஷன். ஓகேவா? ஸோ இந்த சார்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹை லெவல்ஸ் ஆஃப் டிகிரி ஆஃப் எக்கனாமிக் இன்டகிரேஷன் கேட்டாங்கன்னா, லோயஸ்ட் டிகிரி ப்ரிஃபரன்ஷியல், அடுத்து ஃப்ரீ ட்ரேட், கஸ்டம்ஸ் யூனியன், காமன் மார்க்கெட், எக்கனாமிக் யூனியன், ஃபைனலி பொலிட்டிக்கல் யூனியன். ஓகேங்களா? ஓகே, ஃபைனலாக இந்த எக்கனாமிக் இன்டகிரேஷனுடைய இம்பாக்ட் என்ன, அதனுடைய டைவர்ஷன் எஃபெக்ட்னு சொல்லுவோம், இம்பாக்ட் ஆர் டைவர்ஷன் எஃபெக்ட்ஸ் என்னன்றது பார்க்கலாம். ஸோ அந்த இம்பாக்ட் வந்து எதர் ட்ரேட் கிரியேஷனாக இருக்கலாம் ஆர் ட்ரேட் டைவர்ஷனாக இருக்கலாம். ட்ரேட் கிரியேஷனுங்கிறது பாசிட்டிவ் இம்பாக்ட், ட்ரேட் டைவர்ஷனுங்கிறது நெகட்டிவ் இம்பாக்ட். ஸோ ட்ரேட் கிரியேஷன்னா என்ன, நியூ ட்ரேட் அங்கே கிரியேட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி, இந்த மூணு கண்ட்ரியும் எக்கனாமிக்லி இன்டகிரேட்டட் கம்பெனி, ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டோ இல்லை கஸ்டம்ஸ் யூனியன் அக்ரிமெண்ட்டோ இருக்கிற ஒரு மெம்பர் கண்ட்ரி. ஏக்கு, இந்த மெம்பர் கண்ட்ரியில் ஏக்கு எக்ஸுங்கிற ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண 10 ருபீஸ் ஆகலாம், சிக்கு எக்ஸுங்கிற ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண 6 ருபீஸ் ஆகலாம். ஸோ நாவ் ஏ என்ன பண்ணுவாங்க, இதில் யார் எஃபிஷியன்ட் ப்ரொடியூசர், சி தான் எஃபிஷியன்ட் ப்ரொடியூசர். ஸோ ஏ வந்து இந்த எக்ஸுங்கிற ப்ராடக்டை சி கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதுதான் நியூ ட்ரேடு கிரியேஷன். ட்ரேடு கிரியேஷனுங்கிறது என்ன, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்சிவ் டொமெஸ்டிக் ப்ரொடக்ஷன் வித் இம்போர்ட் ஃப்ரம் மோர் எஃபிஷியன்ட் மெம்பர் கண்ட்ரி. ஸோ ஏன்ற கண்ட்ரிக்கு அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது எக்ஸ்பென்சிவாக இருக்குது, பட் சி அது மோர் எஃபிஷியண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஸோ என்னுடைய மெம்பர் கண்ட்ரிலேருந்து நான் அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இது ட்ரேட் கிரியேஷன். ட்ரேட் டைவர்ஷன் நெகட்டிவ் எஃபெக்ட்னு சொன்னேன் இல்லையா, அப்போ ட்ரேட் டைவர்ஷன்னா என்ன, சேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, ஏபிசி மூணு மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்காங்க, ஏக்கு எக்ஸுங்கிற ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண 10 ருபீஸ் ஆகுது, சிக்கு எக்ஸுங்கிற ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ண 6 ருபீஸ் ஆகுது. இந்த ஏபிசிங்கிற கண்ட்ரி ஒரு காமன் அக்ரிமெண்ட், காமன் எக்கனாமிக் இன்டிகிரேஷனில் இருக்காங்க. நவ் டிங்கிற ஒரு நான் மெம்பர் கண்ட்ரிக்கு இதே எக்ஸுங்கிற ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 4 ருபீஸ் ஆகுது. இப்போ லாஜிக்கலி பாருங்கள், யார் மோர் எஃபிஷியன்ட் ப்ரொடியூசர், டி தான் எஃபிஷியன்ட் ப்ரொடியூசர். ஸோ ஏ ஹேஸ் டு இம்போர்ட்டட் ஃப்ரம் டி. எக்ஸுங்கிற ப்ராடக்டை சியை விட டீன்ற கண்ட்ரி தான் மோர் எஃபிஷியன்ட் ப்ரொடியூசர், டி கிட்டேருந்து இம்போர்ட் பண்ணணும், பட் அது பண்ண மாட்டாங்க. மெம்பர் கண்ட்ரிஸுங்கிறதுனால அவங்களுக்குள்ளே இருக்கிற ட்ரேடை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ட்ரேட் டைவர்ஷன் நெகட்டிவ் எஃபெக்ட். சி மெம்பர் நேஷன்ஸ் இம்போர்ட் குட்ஸ் ஃப்ரம் ஹையர் காஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் விதின் த ரீஜன் இன்ஸ்டெட் ஆஃப் லோயர் காஸ்ட் சப்ளையர்ஸ் அவுட் சைட் த ரீஜன். ஸோ அந்த மெம்பர் கண்ட்ரிஸ்குள்ளே இருக்கிற ட்ரேடை தான் ப்ரமோட் பண்ணுவாங்க. நான் மெம்பர் கண்ட்ரிஸ்
அதில் எஃபிஷியன்ட் ப்ரொடியூசராக இருந்தாலும் அவங்கக்கிட்ட காஸ்ட் கம்மியாக இருந்தாலும் மெம்பர் கண்ட்ரீஸ்லேருந்து மட்டும் அந்த ப்ராடக்டை வாங்குறாங்க. இது ட்ரேட் டைவர்ஷன், நெகட்டிவ் எஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் எக்கனாமிக் ரீஜனல் இன்டிகிரேஷன்ஸ், தட் இஸ் லெவல் ஆஃப் எக்கனாமிக் இன்டிகிரேஷன். ஸோ எக்கனாமிக் இன்டிகிரேஷனோட கான்செப்ட் இதுதான். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.